Akila Mudakana வணக்கம். மாகாணங்களிடையே பயண தடை தற்பொழுது கொரோனா நிலவரம் காரணமாக விதிக்கப்பட்டுள்ளமை அறியத்தக்கது. ஜனாதிபதி இந்த அவசர பணிப்பை விடுத்துள்ள அதேவேளை தற்போதைய கோவிட் நிலைமையை கருத்தில் கொண்டு நேற்று நள்ளிரவு முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை அனைத்து மாகாணங்களுக்கும் இடையிலான போக்குவரத்துக்களை தடை செய்யுமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அதிகாரிகளுக்கு அவசர பணிப்பொன்றை விடுத்துள்ளார். அதாவது இந்த காலப்பகுதியில் வியாபார நிலையங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவினர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் என்றும் பொதுமக்கள் ஒன்று கூடுதலும் சரி நிகழ்வுகளுக்கும் சரி தடை விதிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தற்பொழுது செய்தி வெளியிட்டுள்ளமை அறியத்தக்கது. அதாவது நாட்டில் தற்பொழுது கொரோனா நிலைமை மிகப்பெரிய அளவில் சென்று கொண்டிருக்கின்ற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாட்டை முடக்கும் எண்ணமில்லாமல் தற்பொழுது மாகாணங்களிடையான போக்குவரத்தை முடக்கி வருகிறார்கள். இனிவரும் காலத்தில் கொரோனா சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகின்றார்கள் என்பதை நாம் இனிவரும் காலகட்டங்களில் வரும் செய்திகளினூடாக பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தான் இருக்கின்றது என்றே சொல்லலாம். இதேவேளையில் நாட்டின் நிலைமை தற்பொழுது கொரோனா காரணமாக மிக மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் சர்வகட்சி கூட்டங்களை கூட்டுக என்று பிரதான எதிர்க்கட்சியானது அவசர கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தி நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது சார்பாக ஆராய்வதற்காக உடனடியாக சர்வகட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அரசிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையொன்றை முன்வைத்தது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடந்த ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உப தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் அவர்கள் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவை மட்டுமல்லாமல் கொரோனா வைரஸ் பரவலின் முதலாவது அலையின் போது அரசானது சர்வகட்சி கூட்டத்தை கூட்டியது. எதிர்க்கட்சியின் சார்பில் தலைவர் சஜித் பிரேமதாசவும் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் பங்கேற்றார்கள். இரண்டு கூட்டங்களுக்கு மாத்திரமே அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட அந்த வேளையில் முதலாவது அலையை சிறப்பாக கட்டுப்படுத்துகின்றோம், அதனால் முழு புகழும் அரசுக்கே கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எதிர்க்கட்சிகளை அரசு இவ்வாறு புறக்கணித்திருக்கக்கூடும் என்று எதிர்க்கட்சியோர் சந்தேகம் ஒன்று வெளியிட்டிருந்தது. ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதில் அரசு பாரிய தோல்வியைத்தான் கண்டுள்ளது. இந்நிலைமை இலங்கையில் மீண்டும் தொடருமையாக இருந்தால் நெருக்கடியான நிலைமை இலங்கையில் உருவாகக்கூடும். நாட்டு மக்களை பாதுகாத்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், இதுவே எங்களுடைய நாட்டினுடைய அரசர்களின் தலையாய கடமை என்றும் எதிர்க்கட்சியோர் அறைகூவல் ஒன்றை விடுத்துள்ளது. இதற்காக சர்வகட்சி தலைவர் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் என்றும் அனைத்து கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கவும் யோசனைகளையும் சரி ஆலோசனைகளையும் சரி அவர்களிடமிருந்தும் உள்வாங்கிக் கொள்ளவும் நாட்டை மீட்க இணைந்து செயற்படுவோம், பிறகு நாங்கள் எதிரெதிர்கட்சிகளாக நின்று அரசியல் செய்வோம் என்று எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தற்பொழுது ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய அறைகூவல் ஒன்றை விடுத்திருக்கின்றது. இதேவேளை எதிர்காலத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி வீடுகளில் இருப்போருக்கு வீடுகளிலேயே சிகிச்சை வழங்க வேண்டி ஏற்படும் என்றும் இதற்கு தேவையான வழிகாட்டி ஆலோசனைகளை தற்போது தயாரிக்கப்படுகின்றன என்று இராஜாங்க அமைச்சர் சுதேசினி பெர்னாண்டோ பிள்ளை அவர்கள் கடந்த 7ஆம் தேதி கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் தெரிவித்திருந்தார். இவ்வாறானதொரு நிலையிலேயே இராணுவ தளபதி சவேந்திர சில்வா அவர்கள் இவற்றையெல்லாம் மறுத்துள்ள அதே வேளையில் மேலும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட 7 மருத்துவ அமைப்புகள் இணைந்து ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு நாட்டை முடக்குவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை குறிப்பிட்டு கடந்த 6ஆம் தேதி கடிதம் ஒன்றை அனுப்பின. அவ்வாறான கடிதம் இன்னமும் தமது கைகளுக்கு கிடைக்கவில்லை என்று இராணுவ தளபதியும் கொரோனா கட்டுப்பாட்டு செயலணியும் தலைவருமான சவேந்திர சில்வா அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் இந்த கடிதமானது அரசின் கைகளில் கிடைக்கப்பெற்று அந்த கடிதம் புறக்கணிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று நிலவரம் தற்பொழுது ஒரு பாரதூரமான பிரச்சனையாக சென்று கொண்டிருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் துறைமுக நகர சட்ட வரைவு அடுத்த வாரம் நிறைவேறும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ஒரு பாரிய உறுதிமொழியொன்றை வழங்கியிருக்கின்றார். அதாவது இலங்கையில் தற்பொழுது சீனாவுக்கும் இலங்கைக்குமான பாரிய உறவுகள் சார்பாக தற்பொழுது ஒவ்வொரு செய்திகள் வெளிவந்த வண்ணம் தான் உள்ளன. அதில் மிக முக்கியமான செய்தியாக துறைமுக நகர சட்ட வரைவு சார்பாக செய்தி சூடுபிடித்த ஒரு செய்தியாகத்தான் காணப்படுகின்றது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டவரைவு எதிர்வரும் 18ஆம் அல்லது 19ஆம் திகதிகளில் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவார்ட் காப்ரால் அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சர்வதேச வர்த்தக சபை ஏற்பாடு செய்த நிகழ்வொன்றில் அவர் இவ்வாறு கலந்து கொண்ட அதேவேளை இதன்போது கருத்து வெளியிடும் போது உயர் நீதிமன்றம் பரிந்துரைக்கும் திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு அரசு இந்த சட்டவரைவில் மாற்றங்களை மேற்கொள்ளும் என்றும் போர்ட் சிட்டி சார்பான ஆரம்ப பணிகள் 2013ஆம் ஆண்டு தொடங்கிய போது முன்னாள் பிரதமரும் கடந்த அரசும் இந்த திட்டத்தை தொடர்ந்தன. எனவே இந்த திட்டம் இலங்கையின் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கும் என்பதால் எதிர்க்கட்சியினர் எங்களுக்கு கூட ஆதரவளிப்பார்கள். இந்த திட்டம் $80 மில்லியன் மேலதிகமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டுவரும் என்றும் 1 லட்சம் வேலைவாய்ப்புகளை இலங்கையில் உருவாக்கும் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சரான அஜித் நிவார்ட் காப்ரால் அவர்கள் ஒரு பாரிய செய்தி ஒன்றையும் அடுத்த வாரம் உறுதிமொழி நிறைவேறும் என்று பாரிய உறுதிமொழி ஒன்றையும் அவர் மேலும் முன்வைத்துள்ளார். இதே நேரம் அண்மையில் ரிசாட் பதியுதீன் அவர்கள் கைது செய்யப்பட்டமை முஸ்லிம் மக்களிடையே மிக பாரிய ஒரு கேள்வி ஒன்றையும் சங்கடங்களையும் எழுப்பியுள்ளது என்று சொல்லலாம். ரிசாட் பதியுதீன் கைதை கண்டித்தும் எமது துக்கத்தை வெளிக்காட்டும் முகமாகவும் எதிர்வரும் பிறநாள் தினத்தன்று எமது வீடுகளிலும் வர்த்தக நிலையங்களிலும் கருப்பு கொடியை பறக்கவிட்டு முஸ்லிம்களாகிய நாம் பிரதேசவாதங்கள் மற்றும் கட்சி பாகுபாடுகள் இல்லாத சகோதரத்துவத்தை வலியுறுத்துவோம் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் கிழக்கு மாகாண இளைஞர் அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி முசர முதுநபின் தெரிவித்துள்ளார். இவை சார்பாக மேலும் கருத்து வெளியிட்ட அவர் ரிசாட் பதியுதீனின் கைது சார்பில் வீணாக படம் காட்டுவோர் மத்தியில் உள தூய்மையோடு அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றேன். என்னுடன் இணைந்து முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவுஹக்கி அதா உல்லா எம்பி உட்பட்ட பலரும் உரத்த குரல் எழுப்பி வருகின்றார்கள். தலைவர் உட்பட அநியாயமாக கைது செய்யப்பட்டுள்ள முஸ்லிம் தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதே மனிதாபிமானமுள்ள எல்லா முஸ்லிம்களதும் பாரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. பிரதமர்கள், அமைச்சர்கள், ஆளும் தரப்பு எம்பிக்கள் மற்றும் அரசு தரப்பு முக்கியஸ்தர்கள் போன்றோரை சந்தித்து இந்த சமூகத்தின் தேவைகள் தொடர்பிலும் பிராந்திய ரீதியான பிரச்சினைகள் சார்பிலும் முஸ்லிம் சமூகத்தின் இக்கட்டான அரசியல் சூழ்நிலைகள் தொடர்பிலும் பேசி வருகின்றோம் என்று அவர் மேலும் செய்தி வெளியிட்டுள்ளமை அறியத்தக்கது. இதே நேரம் யாழ்ப்பாண மாநகர சபையில் தண்டப்பணம் அறவிடும் பணியாளர்கள் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டமை சார்பான கருத்து தெரிவிக்கும் போது மணிவண்ணன் அவர்கள் யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் மணிவண்ணன் அவர்கள் யாழ் மாநகர சபையினுடைய செயற்பாடுகள் பயங்கரவாத போர்வையில் பார்க்கப்படுகின்றன என்று சுட்டிக்காட்டியுள்ள செய்தி ஒன்று தற்பொழுது வெளியாகியுள்ளது. இவை சார்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண மாநகர சபையின் சாதாரண செயற்பாடுகளை கூட பயங்கரவாத செயற்பாடுகளாக அரசு சித்தரிக்கின்றது. இதனொரு அங்கமாகவே யாழ் மாநகர சபையின் தண்டப்பணம் வரவிடும் பணியாளர்கள் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள் என்று யாழ்ப்பாண மாநகர முதல்வர் சட்டத்தரணி வீணா மணிவண்ணன் அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாநகர சபையின் செயற்பாடுகளை முடக்கும் வகையான செயற்பாடுகளை அரசு முன்னெடுத்து வருகின்றது. என்னை கைது செய்ததன் மூலம் சபையால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளை முழுமையாக முடக்கிவிடலாம் என்று எங்களுடைய அரசு நினைத்தது. ஆனால் அரசின் சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகளை எதிர்த்து கட்சி பேதங்களின்றி அனைத்து தரப்பினர்களும் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தியதன் மிக முக்கியமான காரணமாக அரசினுடைய திட்டம் சிறிதளவு கூட கைகூடவில்லை என்று முதல்வர் சட்டத்தரணி வீணா மணிவண்ணன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதே நேரம் இதன் தொடர்ச்சியாக இப்பொழுது சபையில் தண்டப்பணம் அறவிடும் பணியாளர்கள் கொழும்பு 4ஆம் மாடிக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்ட வேளையில் இந்த விசாரணை அழைப்பென்பது தமிழ் மக்களுக்கு அரசு விடுக்கும் அச்சுறுத்தலாகவே பார்க்கப்பட வேண்டும். தமிழ் தாயகத்தின் நன்மைகளுக்காக முன்னின்று செயற்படுபவர்களையும் அவர்களுடன் இணைந்து பயணிப்பவர்களையும் இல்லாமல் செய்யும் நடவடிக்கையை எங்களுடைய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பணியாளர்களுக்கு வேண்டிய சட்ட உதவிகளையும் சரி, மாநகர முதல்வராகவும் சட்ட திறனியாகவும் நான் நிச்சயம் செய்து தருவேன் என்று வீணா மணிவண்ணன் அவர்கள் தற்பொழுது உறுதி பூண்டுள்ளமை அறியத்தக்கது. இதே நேரம் சீன வெளிவிவகார அமைச்சர் வாங்கியின் இலங்கை பயணத்தை கல்வி அமைச்சரும் பேராசிரியருமான GL பீரிஸ் அவர்கள் நேற்றைய தினம் உறுதிப்படுத்தியுள்ளார். கொழும்பில் நடந்த ஊடக மாநாட்டு சந்திப்பின் போது சீன வெளிவிவகார அமைச்சர் எப்போது இலங்கை வருகின்றார் என எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு உறுதியளித்துள்ளார். சீன வெளிவிவகார அமைச்சர் இலங்கை வருவதற்கு கொள்கை ரீதியில் முடிவெடுத்துள்ளார். அதற்கான திகதி விவரங்களை வெளிவிவகார அமைச்சர் வெளியிடும் என்று அமைச்சர் GL பீரிஸ் அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ள அதே வேளையில் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார விலை ஆணைக்குழு சட்டவரைவு சார்பில் உயர் நீதிமன்றம் முன்வைக்கும் திருத்தங்களை அரசு ஏற்கும் என்றும் பாராளுமன்றத்தில் நடைபெறும் குழப்பகரமான விவாதத்தின் போது திருத்தங்கள் உள்வாங்கப்படும் எனவும் இதன்போது ஜிஎல் பீரிஸ் அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை அறியத்தக்கது. இதே நேரத்தில் மீண்டும் ஜனாசா விவகாரம் இலங்கையில் தலை தூக்கியிருக்கின்றது. ஓட்டமாவடிக்கு தனிமைப்படுத்தல் நிலைமை ஏற்படுமானால் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் ஜனாசாக்களை பல நாட்கள் குளிரூட்டிகளில் வைக்க வேண்டிய துர்பாக்கிய நிலைமை ஏற்படலாம் என ஓட்டமாவடி பிரதேச சபை செயலாளர் எஸ்.எம். சிஹாப்தீன் அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளார். ஓட்டமாவடி பிரதேசத்தில் கோவிட்டால் உயிரிழப்போரின் ஜனாசா நல்லடக்க பணிகளை இரு உலாமாக்கள், பிரதேச சபை ஊழியர்கள், சுகாதார மருத்துவ அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள், ஜனாசா நலன்புரி சங்கம் மற்றும் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் மற்றும் இராணுவத்தினர் ஆகியோர் மிக கரிசனையுடனும் தியாகத்துடனும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்று வரை 100க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் இந்த நிலையில் நாட்டில் இன்று மிக வேகமாக பரவி வரும் பயங்கரமான கோவிட்-19 தாக்கம் காரணமாக உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதையும் நல்லடக்க பணிகளில் சிரமங்களும் ஆபத்துகளும் அதிகரிப்பதையும் நாம் அறிவோம். இந்த வகத்தில் ஓட்டமாவடி பகுதியும் கொரோனா தாக்கத்தின் காரணமாக தனிமைப்படுத்த நிலைக்கு உட்படுமானால் கொரோனாவால் நாடளாவிய ரீதியில் உயிரிழக்கும் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்ய முடியாமல் பல நாட்கள் அவற்றை குளிரூட்டியில் வைக்க வேண்டிய துர்பாக்கிய நிலை ஏற்படலாம் என கூறியுள்ளார். எனவே நிலைமைகள் மிக கவனமாக கையாளும் முகமாக கொரோனாவால் உயிரிழக்கும் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்யும் இடத்துக்கு நெருங்கிய உறவினர்கள் இருவர் மற்றும் வாகன சாரதி ஆகியோரை மாத்திரமே பாதுகாப்பு படையினர் உள்வர அனுமதிப்பதால் இருவர் மாத்திரமே உடன் வருமாறும் ஏனையோர் வருவதை முழுமையாக தவிர்த்து கொள்ளுமாறும் வினயமுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் செய்தி வெளியிட்டுள்ளமை அறியத்தக்கது. இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில முடக்கத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.